ஓம் குரு வாழ்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா தீட்சை தீட்சைனால் என்ன ஏழு வகையான தீட்சைகள் அது எப்படி பண்ணுறது அப்படிங்க எப்படி தர்றது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க படிக்குங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கிளிக் பட்டனையும் சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது ஏழு வகையான தீட்சைகள் சரிங்களா அது என்னென்ன தீட்சை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாசக தீச்சை ஸ்பரிச தீட்சை நயன தீட்சை அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா சாத்திர தீட்சை யோக தீட்சை ஔத்திரி தீட்சை சரிங்களா இப்படி வந்து ஏழு விதமான தீட்சைகள் இருக்குது சரி இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல வாஷக தீச்சைன்னா என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குரு வந்து தன்னுடைய சீடனுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பட்டாடை போட்டு பட்டாழையை வந்து போற்றி அதை மறைத்து அவருடைய காதில் போய் அதற்குண்டான விஷயங்களை ஓதுவாங்க சரிங்களா இதுதான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வாஷக தீட்சை இதை வந்து சாதாரணமாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க சரிங்களா இதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலரை வந்துட்டு கம்பிளி அதாவது வந்து இந்த கருப்பு கலர் கம்பிளி போற்றி அதுக்குள்ளே வந்து அந்த குரு வந்து ஒரு சீட்டனுக்கு வந்துட்டு மந்திரத்தை வந்து அவரோட காதில் வந்துட்டு ஓதுவார் சரிங்களா இது நீங்கள் வந்து என்னென்னா கேள்விப்பட்டிருப்பீங்க அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ் தீச்சை சரிங்களா ஒரு பறவை வந்து எப்படி வந்து முட்டையை வந்து அதனுடைய சிறகு இருக்குது இல்லைங்களா அதனுடைய சிறகளை வச்சு அந்த ஹீட்லேயே வந்துட்டு அந்த குஞ்சு பிடிக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி வந்துட்டு குரு வந்துட்டு தன்னுடைய சீடனை வந்து தன்னுடைய திருக்கரங்களாக திருக்கரங்களால் ஸ்பரிசப்பு அதான் வந்து ஸ்பரிசிக்க வைக்கிறது சரிங்களா இதுக்கு பேர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்பரிச தீட்சை அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நயன தீட்சை இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தச்சு தீட்சைன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நயன தீட்சைக்குன்னு இன்னொரு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா தச்சு தீச்சை இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு மீன் வந்து எப்படி அதனுடைய முட்டையில் வந்துட்டு பார்வை அதாவது வந்துட்டு அதனுடைய கண்கள்லேயே பார்த்து அதிலிருந்து வந்து மீன் குஞ்சுகளை வந்துட்டு பொறிக்க வைக்கும் சரிங்களா அதே மாதிரி தான் கண்கள்லேயே பார்த்து என்னென்னு கேட்டிங்கன்னா பொறிக்க வைக்கிறது அதே மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா பசியை போக்குறது அதாவது அந்த குஞ்சு மீனுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கெலாம் வந்து பிறந்த உடனே வந்து அதுக்கு வந்து சாப்பிட தெரியாது அது என்ன ஒன்று கேட்டிங்கன்னா அதனுடைய கண்கள் அதை அதனுடைய அந்த பார்வையை வச்சு அதனுடைய பசியை போக்கும் இப்படி ஒரு முறையெல்லாம் இருக்குது சரிங்களா இந்த மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா குருநாதர் வந்து தன்னுடைய சீடனை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அருள் பார்வையால் அருள் பார்வையால் வந்து ஞானம் இருந்து அருளத்து அதாவது வந்து அருளை செய்வது அதாவது தன்னுடைய அருள் பார்வையாலேயே அவரை வந்துட்டு தீட்சை கொடுக்கறது இது ஒரு முறை ஒன்று இருக்குது சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்க சொன்னால் மானச தீட்சை இதே இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆமை வந்து எப்படி வந்து கரையில் வந்து முட்டை போட்டுட்டு கடலுக்குள்ளே இருந்து அதனுடைய அந்த பார்வை அதனுடைய எண்ணங்கள் சரிங்களா அதனுடைய எண்ணங்களை வச்சே வந்துட்டு அந்த குஞ்சு பறிக்க வைக்கும் அதே மாதிரி தான் குரு வந்து தன்னுடைய சீடனை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அருள் உருவாய் பாய் இது பண்ணுறது அவரை வந்து ஒரு பெரிய ஒரு அருள் உருவமாக வந்துட்டு பாவிச்சு தன்னுடைய மனசுக்குள்ளே பாவிச்சு அவருக்கு வந்துட்டு இது பண்ணுறது தீட்சை கொடுக்கறது சரிங்களா இது ஒரு முறை ஒன்று அடுத்ததாக வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் சாஸ்திர தீட்சை சாஸ்திர தீட்சை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது என்னென்னு கேட்டிங்கன்னா பசுபதி பாசம் ஆகிய முப்பொருளின் உண்மையினையும் இயல்பினையும் அந்த ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மும்மலங்களை நீக்கி முக்தி பேரையை வச்சு சிவமயமாக்குறது சரிங்களா சிவாமங்கள் அதான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அந்த வழியில் வந்துட்டு அவரை வந்துட்டு நிறுத்தி போதிக்குது இது பண்ணுறது போதிப்பது சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யோக தீட்சை இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சிவயோகத்துக்கு போவாங்க இல்லையா சிவயோகத்துக்கு போகிறவங்களுக்காக வேண்டி இது வந்து இந்த தீட்சை வந்து கொடுப்பாங்க யோக தீட்சை அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஔத்திரி தீட்சை அதாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா குண்ட அத்தி காரியம் செய்து வாசத்தை போக்குவது அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு இதுக்குன்னு சொல்லி ஒரு சடங்கு இருக்குது அந்த சடங்கை செஞ்சு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்துட்டு போக்கி கொடுக்கறதுக்கு பேர் தான் ஔத்திரி தீட்சை இப்படி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஏழு விதமான தீட்சைகள் இருக்குது இப்படி வந்து சித்தர்களால் சொல்லப்பட்டிருக்கு சரியா நண்பர்களே இன்னும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிவிகள் தீட்சை இருக்குது சக்திகள் தீட்சை இருக்குது இன்னும் வந்து நிறையா முறைகள் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இதெல்லாம் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சரி நண்பர்களே நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் சரி வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்க அப்படியே பார்க்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷிவாய குருவால்க குருவே துணை